இலங்கைக்கு எதிரான ஆசிய கோப்பையின் பைனல் போட்டியில் வெற்றி பெற்று இந்திய அணி கோப்பை வென்ற பிறகு கேப்டன் ரோஹித் சர்மா செய்தியாளர் சந்திப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவர் பேசிக் கொண்டிருந்த நேரம் இந்திய அணி கோப்பை வென்றதற்காக வெளியே பட்டாசு வெடித்த நிலையில் அது பேசுவதற்கு தடங்கலாக அமைந்தது. இந்நிலையில் பேசிய ரோஹித் சர்மா உலகக்கோப்பை வென்ற பிறகு இப்படி பட்டாசு வெடியுங்கள் என சிரித்துக் கொண்டே கூறினார். அவர் இப்படி பேசியதை பார்க்க நன்றாக இருந்தது. கேட்டபோது ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டர்கள் என வரும்பொழுது அதுபோன்ற பிளேயர்கள் எல்லோருமே அந்த வரிசையில் இருப்பார்கள். நான் ரவி அஸ்வினிடமும் போனில் பேசி வருகிறேன், அதனால் அந்த வரிசையில் அவரும் இருக்கிறார். ஆனால் இப்போது வாஷிங்டன் சுந்தரை தேர்வு செய்தோம். பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே வேலையை முடிக்கும் பிளேயர்கள் தான் வேண்டுமென ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.